வணக்கம். உங்களை இந்த விஷுவல் பாட்காஸ்ட் டாக்டர் பிரெயின் என்ற வலையொலியில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றோம். கதை போமா, கதை போமா. இந்த கதை போமா நிகழ்ச்சியில் நாம் முதலில் பார்க்கவிருக்கும் கதையின் தலைப்பு காட்டுக்குருவி. உலகின் மிக நீண்ட இரவுகள் என்னுடையவை என்று அண்மையில் கேட்ட பாடல்தான் நினைவுக்கு வந்தது சுந்தருக்கு. சித்ரா அடிக்கடி பாடிக்கொண்டிருந்தது செவிகளில் வந்து விழுந்தது. அவன் கொஞ்சம் கடிந்து கொண்டான். வீட்டில் தான் நிம்மதியாக இருக்கலாம்னு வரேன் சித்ரா, பிஸ்னஸில் 1000 பிரச்சனை, கொஞ்சம் சும்மாயிறேன் என்று அவன் தலையை பிடித்து கொண்டு அவள் புன்னகையுடன் தைலம் எடுத்து லேசாக நெற்றியில் தடவினாள். சாரி அன்பே என்று அவன் மனதிற்குள் நினைத்து கொண்டான். காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை நாற்காலியை தேய்த்து ஹாயாக கிளம்பி விடுகிற குமாஸ்தாவா அவன்? வியாபாரி, பிஸ்னஸ்மேன், அதிலும் ஆட்டோமொபைல் தொழிலில் உதிரி பாகங்களை வாங்கி விற்கிற ட்ரேடிங். ஒரு நாள் அசந்தாலும் ஆர்டர் வேறு ஒரு கம்பெனிக்கு போய்விடும். நேற்று கூட அந்த முகாரி கார்ஸ், என்ன சார் எஸ்யூவி டைப்பில் ஹெல்மெட் கேட்டால் செடான் டைப்பில் அனுப்புறீங்க, அதுலேயும் டெய்லெல்லாம் ஃபினிஷிங்கே இல்லை, ரிட்டர்ன் கொடுத்துட்றோம், மறுபடியும் இப்படி ஆகிடாமல் பார்த்துக்கோங்க என்று எரிந்து விழுந்தான். போன வாரம் வேணுகோபால் கம்பெனியும் இரியட்ரம் எதுவுமே அம்சமாக இல்லையே, என்ன பிரச்சனை சுந்தர், வெக்கேஷன் எதுவும் போயிட்டியா? கொஞ்சம் கவனமாக இருப்பா, பிளான்ட் விசிட் பண்ணு, இது ட்ரேடிங், பேர் கெட்டு போச்சுன்னா மறுபடியும் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்று தன்மையாக சொல்லி கண்டித்தார். அவனே கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான். 8 பேர் இருக்கின்றனர், சமமாக வேலையை பிரித்து கொடுத்திருக்கிறான். ஈடுபாட்டுடன் உழைத்து வாழ்வை கொடுக்கிற வேலை என்று மரியாதையுடன் இருந்தாலே போதும். தினம் தினம் போர்க்களம் இது என்று அவர்களுக்கு புரியவில்லையா? போரால் யார் பயன்பெறுவர்? போர் என்பதே மோசமான அழிவைத்தானே பெரும்பாலோருக்கு தருகிறது. சார், சந்திராவுக்கு IV டெஸ்ட் பண்ண 2 நாள் விடுப்பு வேணுமாம் என்றார் மேனேஜர். ஏன், அவங்க வந்து கேட்க மாட்டாங்களா? பயந்த பொண்ணு சார், வாயை திறந்து தாகம் பசின்னு கூட சொல்லாது. ஆனால் வேலையில் கில்லி சார், ஒரே நாளில் ஸ்டாக் டேக்கிங் முடித்து கியர் பாக்ஸ், வால்வ்ஸு, சிலிண்டர் எவ்வளவு துல்லியமாக கணக்கு எடுத்துட்டாங்க. பாவம், திருமணமாகி 4 வருஷம் ஆச்சு, இன்னும் மழலை பாக்கியம் இல்லை. போதும், கதையை கேட்குற நேரம் இது இல்லை. சப்ளையர் நான்சி ட்ரேடர்ஸ் கிட்ட ரேடியல் டயர் பற்றி விசாரிச்சிங்களா? ஓ, இமெயில் வந்துருச்சு சார், உங்கள் பார்வைக்கு அனுப்பியிருக்கேன். அந்த ரியர் ட்ரம் விவகாரம் என்னாச்சு? நானும் விகாஷும் இன்னைக்கு அதை முடிச்சுடுவோம் சார், ஆர்டர் நிச்சயம் நமக்கு தான். ஆஃபீஸ் ஏன் எப்பவும் ஒரே சத்தமாக இருக்குது? இன்னைக்கு ஷாலு பொண்ணுக்கு பிறந்த நாள் சார், அதான் கொண்டாட்டம். சரி சரி, எல்லாரையும் கொஞ்சம் வேலையும் பார்க்க சொல்லுங்கள் என்று அவன் சிடுசிடுத்தான். தலைவலி அதிகரித்து இப்படியே டென்ஷன் ஏறிக்கொண்டே போனால் என்னதான் முடிவு? எப்படி கரையேறுவது? அப்பா அப்பா என்று ஓடி வந்தான் முகில். சொல்லு முகில். பிஞ்சு விரலால் அவன் முகம் தொட்டு, என்னப்பா டல்லாக இருக்க, நாட் வெல் என்றான். ஆமாம், எப்பவும் பிஸ்னஸ் டென்ஷன், நாட் வெல். சரி, நீ சொல்லு, ஸ்கூலில் என்ன ஸ்பெஷல்? அடுத்த வாரம் இன்டர் ஸ்கூல் டிராயிங் போட்டிப்பா, நானும் கலந்துக்க போகிறேன். எந்த மாதிரி படம் வரையலான்னு சொல்லுப்பா என்று ஆர்வத்துடன் படபடத்தான் முகில். படமா? அதெல்லாம் அம்மா கிட்ட கேட்டுக்கோ முகில், எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏன்பா, சின்ன வயசில் நீ ரொம்ப அழகாக வரைவியாமே, தேர், சூரியன், காந்தி எல்லாம் சூப்பராக இருக்குமாமே, பாட்டி சொன்னாங்க. அதெல்லாம் திரும்பி வராத கனவு காலம். சித்ரா, நீ தான் தீம் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் கலக்குவியே, முகிலுக்கு சொல்லிக்கூடேன். நிச்சயமா என்று மகனை கைப்பிடித்து அழைத்து போனாள் சித்ரா. அடுத்த நாளும் தொலைபேசிகளில் புகார்கள், அலுவலக இறைச்சல்கள், கோடவுனில் பாதுகாப்பு பிரச்சனைகள், விடாத தலைவலி. எங்கேயாவது ஓடி போய் விடலாம் என கதறியது மனது. சார், நொய்டாவில் ஆட்டோமொபைல் கண்காட்சி, நமக்கு சிறப்பு அழைப்பு வந்திருக்கு, மார்க்கெட்டில் நம் வளர்ச்சி மேலே போய்கிட்டு இருக்கு என்று மேனேஜர் சொன்னதை சரியாக உள்வாங்க முடியாமல் தலைக்குள் ஒரு மரங்கொத்தி கூறாக அடித்து கொண்டே இருந்தது. 3 மணிக்கே கிளம்பி விட்டான். அமைதியாக இருந்தது வீடு. பாலை காய்ச்சிபடி முகிலிடம் ஏதோ சொல்லி கொண்டிருந்தால் சித்ரா. திடீரென்று விம்முவது கேட்டது. எனக்கு பரிசு கிடைக்கலையே, எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சேன் தெரியுமா, பேருக்கு ஒரு 3வது பரிசு, பிடிக்கலப்பா எனக்கு என்று ஓடி வந்து தோளில் சாய்ந்தான் முகில். 3வது பரிசா? ஏண்டாக்கா, நான் இதான் அருமையாக வரைவியே. தெரியலப்பா, எல்லாம் பாலிடிக்ஸ்பா என்றான் முகில். பாலிடிக்ஸ் எல்லாம் பெரிய வார்த்தை, விவரம் தெரிஞ்ச பையன் நீ, அப்படி பேசலாமா? தகுதி இல்லாத ஓவியத்துக்கு முதல் பரிசு கொடுப்பாங்களா? கடல்ல சூரிய உதயம், பாய்மரப்படகு, ஆரஞ்சு வானம், நீலப்பாய், கட்டுமரம்னு பார்த்தாலே ஹார்மோனியா இருக்கு இல்லையா? மலை, பசு, யானை, இப்படியா வரைஞ்சேன்? என் ஓவியம் எவ்வளவு அழகா இருந்தது கோபமாக சொன்னான் முகில். உன் ஓவியம் அழகாக இருந்தது, சரி, முதல் பரிசு வாங்கின ஓவியத்தை பார்த்தியா? பார்த்தேனே. எப்படி இருந்தது? காடு மாதிரி மசமசன்னு மரங்கள், இடி, மழை, காத்து, புயல், அருவி, வெள்ளம், தலை சாய்கிற மரங்கள், ஒரே கலையபுரம். அதுக்கு போய் எப்படிப்பா முதல் பரிசு தர முடியும்? மகனின் தலையை வருடியபடி, கண்ணா, நீ அதை இன்னும் கூர்ந்து கவனிச்சிருக்கணும்.
அந்த ஓவியத்தில் இருந்த ஒரு மரத்துல காட்டுக்குருவி ஒண்ணு தன் கூட்டில் இருந்த குஞ்சுகளுக்கு அழகால் உணவை ஊட்டியபடி இருந்தது. அதோட முகத்தை பார்த்தால் அவ்வளவு பொறுமை, நிதானம், அக்கறை. சூழலோட கடினத்தன்மை எதுவுமே அம்மா குருவியை பாதிக்கல. தன் வேலை எது, தான் என்ன செய்கிறோம், இதோட பர்பஸ் என்ன, இதெல்லாம் மட்டும்தான் அதோட முகத்தில் தெரிஞ்சது. அதுல நம்ம எல்லாருக்குமே ஒரு செய்தி இருக்கு கண்ணா. இது பரபரப்பான காலம், எல்லோருக்கும் வேகம், டிராபிக் சிக்னலில் நிற்க பொறுமை இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட், கிராஷ் கோர்ஸ்னு போகுது வாழ்க்கை. இதோட பாதிப்புகள் எவ்வளவு மோசமா இருக்கும். சூழல் எப்படி இருந்தாலும் நாமும் இந்த வேகப்பாய்ச்சலில் பங்கெடுத்து கொள்ள வேண்டிய நிலைமை இருந்தாலும் அந்த குருவி மாதிரி நம்மளாலையும் இருக்க முடியும், முடியணும். அடுத்தவரை குறை சொல்றதை விட்டுவிட்டு நம்மால இதை எப்படி பெட்டரா கையாள முடியும்னு பார்க்கணும். அலைகள் ஓய்ந்த பின் கால்களை நனைக்கலாம்னு இருந்தா அது என்னைக்குமே நடக்காது. குப்பைகளை கடந்து போகும்போது காலணிகளை அணிந்து கொள்கிறோம். தும்மல் வந்தால் மூக்கை மூடிக்கிறோம். அதுபோல நாம தான் மன அமைதியை தேடி அடையணும். அதைத்தான் இந்த குருவி சிம்பாலிக்கா சொல்லுது. அந்த கருத்துக்கு தான் முதல் பரிசும் கிடைச்சிருக்கு என்றால் சித்ரா. சூப்பர்மா, இப்பதாமா புரியுது என்றான் முகில். மனைவியை அணைத்து, எனக்கும் இப்போதான் புரியுது கண்ணே என்றான் சுந்தர். இந்த கதை சொல்ற ஆழமான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். என்னைக்குமே நம்ம ஒரு செயலை செஞ்சா நிதானமாகவும் பொறுமையாகவும் தீர்க்கமாகவும் நம்ம செய்கிற செயலில் வந்து முழு ஈடுபாட்டோடு இருந்தால் நம்மளால் ஒரு செயலை வெற்றிகரமாக முடிக்க முடியும். மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷுவல் பாட்காஸ்ட் வித் டாக்டர் பிரெயின்.